புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இது T20 வித் PT. நான் ரிஷன் வெங்கை. T20 உலகக்கோப்பை போட்டிகளோட சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நேற்று நடந்து முடிஞ்ச நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்ய பேட்டிங் பண்ண களமிறங்கின நியூசிலாந்து அணி வீரர்களுக்கு தொடக்கத்திலே அதிர்ச்சி கொடுத்தாங்க இலங்கை பவுலர்ஸ். முதல் ஓவரிலேயே நியூசிலாந்து ஓப்பனர் ஃபின் ஆலன ஒரு ரனுக்கு தட்டி தூக்கினார் தீக்ஷனா. கடந்த ஆஸ்திரேலிய போட்டியில 100 ரன்கள் அடிச்ச டெவான் கான்வேவை ஒரு ரனுக்கு டீசில்வா வெளியேற்ற, அடுத்து களமிறங்கின கேப்டன் வில்லியம்ஸ் என 8 ரனுக்கு வெளியேற்றினார் ரஜிதா. பவர் பிளே முடிவில் 25 ரன்களுக்கு 3 விக்கெட்டில் இழந்து தடுமாறினது நியூசிலாந்து அணி. அது வரைக்கும் போட்டியில் எல்லாத்தையும் சரியாக பண்ணிட்டு இருந்த இலங்கை அணி 7th ஓவரில் பிலிப்ஸோட கேட்சை தவற விட்டு முதல் சர்க்கிளை சந்தித்தாங்க. அடுத்து சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தின மிச்சல் மற்றும் பிலிப்ஸ் கூட்டணி 4th விக்கெட்டுக்கு 84 ரன்கள் சேர்த்தாங்க. 14th ஓவரில் மீண்டும் இலங்கை அணி பிலிப்ஸோட கேட்சை தவற விட பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குமே கோபத்தை ஏற்படுத்துச்சு. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா ஒருவேளை இந்த போட்டியோட முடிவு இலங்கை அணிக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கும். அது வரைக்கும் அமைதியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த பிலிப்ஸ் அதுக்கப்புறம் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அடுத்தடுத்து யார் பந்து வீசினாலும் 6-4 விளாசினவர் 61 பந்துகளுக்கு 100 ரன்களை கடந்து T20 உலகக்கோப்பையில் மெக்கலமுக்கு அப்புறம் 2nd வீரராக சதம் அடித்து அசத்தினார். இறுதியாக 20 ஓவர் முடிவில் 167 ரன்கள் சேர்த்தது நியூசிலாந்து அணி. 168 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோட களமிறங்கின இலங்கை அணிக்கு ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, நியூசிலாந்து அணியோட ஒட்டுமொத்த பலோர்களும் அதிர்ச்சி கொடுத்தாங்க. முதல் ஓவரிலே நிஷாங்காவை டக் அவுட் ஆகி வெளியேற்றினார் டீம் சவுத்தி. 2nd ஓவர் வீச வந்த ட்ரென் போல்ட் 4 ரன்களுக்கு குசான் மெண்டிஸை வெளியேற்ற, அடுத்து வந்த டீசில்வா டக் அவுட் ஆகி வெளியேற, அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்த இலங்கை அணி 24 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் இழந்து தடுமேறியது. அடுத்து வந்த ராஜபக்ஷே மற்றும் கேப்டன் நிஷாங்கா 34-35 ரன்கள் அடித்து ஃபைட் பண்ணாலும் 19.2 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்த இலங்கை அணி 102 ரன்கள் மட்டுமே எடுத்தது. போட்டியோட முடிவில் என்னதான் நியூசிலாந்து அணி 65 ரன்கள் வித்தியாசத்தில் போட்டியை வெற்றி பெற்றிருந்தாலும் 104 ரன்கள் அடித்த கிளன் பிலிப்ஸ் தாங்க 2 ரன் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்திருக்கார். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 பட்டியலில் 5 புள்ளிகளோட நியூசிலாந்து அணி முதலிடத்தில் இருக்கு. இங்கிலாந்து அணி 3 புள்ளிகளோட 2nd இடத்தை பிடிச்சிருக்கு. குரூப் 2 பட்டியலில் முதல் 2 இடத்த இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் இடம் பிடிச்சிருக்கன. சண்டே வன இன்னைக்கு 3 சுவாரஸ்யமான போட்டிகள் நடக்க இருக்கு. முதல் போட்டி பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாப்வே, 2nd போட்டி பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து, 3rd போட்டி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெற இருக்கு. T20 உலகக்கோப்பை போட்டிகளோட சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் PT டிஜிட்டலுடன்.